எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் வந்து சிறுகிழங்குன்னு சொல்லுவாங்க, இது திருநெல்வேலி சைடில் நாகர்கோவில் எல்லா பக்கமும் கிடைக்கும், அதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா இதில் கொஞ்சமாக தேங்காய், பரமிளகா, உங்கள் கருத்துக்கு தப்பி எடுத்துக்கோங்க. அது சீரகம், கருவேப்பிள் எழுதி வச்சு எப்படி பொரியல் செய்கிறன்னு பார்க்கலாங்க. இப்போ இந்த சிறுகிழங்கு என்ன பிடிக்கவங்க, குக்கரில் போட்டு ஒரு மூணு விசில் விட்டிங்கன்னா போதும், வெந்துடும். இப்போ நான் அதே வேக வச்சு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், நான் வடச்சட்டியில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம தேங்காய் எண்ணெய் காஞ்சிருச்சு, காஞ்சதையும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. இதுக்கு இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு விட்டுருங்க, பொரிஞ்சதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம கடுகு சூப்பராக பொரிஞ்சிருச்சு. நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கல பேஸ்ட் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இது கொஞ்சம் இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இது கொஞ்சம் நல்லா பச்சை வாசம் போட்டோம். இப்போ இது பச்சை வாசம் போயிடுச்சு, நான் கட் பண்ணி வச்சிருக்கல இந்த கிழங்கு இதே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்க. நம்மளும் சூப்பராக ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இல்லை கடைசியாக அறிவிப்பிருக்கல ஆட் பண்ணிட்டு நிறுத்தினா நம்ம சிறுகிழங்கு ஃப்ரை, சூப்பரான ஃப்ரை ரெடி. இதையே நான் வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க நம்மளுக்கு பவுலில் மாற்றி சூப்பராக இருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்கு. மறக்காமல் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறவங்களே, அது ஒரு பாய், சி யூ, டேக் கேர்.